Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakura friends, oru thumbs up kudutha support pannunga. PSG அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து பொச்சட்டினோ வெளியேறுவதா கருதப்படும் நிலையில் லாலிகா ஆடும் அத்லெட்டிக் பில்பாவோ அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அத்லெட்டிக் பில்பாவோ அணியின் அடுத்து நடைபெற இருக்கும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ரிக்கார்டோ பாக்கலா தேர்வு செய்யப்படுவதா இருந்தா அணியின் புதிய ஹெட் கோச்சா பொச்சட்டினோ நியமிக்கப்படுவது உறுதின்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. சாதியோ மானே டிரான்ஸ்பருக்கு பயன் மியூனிக் வழங்கும் 42 மில்லியன் டாலர்ஸ் தொகையை லிவர்பூல் அணி ஏற்றுக்கிட்டதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. 3 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல பயன் மியூனிக் அணியில் இணைய சாதியோ மானே ஒத்துக்கிட்டதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ஜெரார்ட் பிகே தனது தனிப்பட்ட வாழ்வில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அடுத்த சீசனுக்கான பார்சிலோனா அணியில் இவரது தேவை இருக்காதுன்னு ஜாவி ஹெர்னாண்டஸ் தெரிவித்திருந்த நிலையில் நோ சோசியல் மீடியா, நோ பிசினஸ், 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், இனிமே ஒன்லி ஃபுட்பால் மூடுதான்னு பிகே பதிலளிச்சிருக்காரு. மிகச்சிறந்த டிஃபெண்டர் பார்சிலோனா அணியில் இணைவார்னு லப்போட்டா தெரிவித்த கருத்துக்கு உலகின் மிகச்சிறந்த சென்டர் பேக் பார்சிலோனா அணியில் வர்றதா இருந்தா தான் பெஞ்ச்ல சப்ஸ்டிடியூட்டா உட்கார தயாருன்னு பிகே பதிலளிச்சிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணியிலிருந்து விடைபெறும் மார்செலோவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்பியிருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு சக கால்பந்து வீரனையும் தாண்டி மார்செலோ கால்பந்து உலகம் தனக்கு அளித்த ஒரு பிரதர் மாதிரின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எதிர்காலம் சிறந்த முறையில் அமைய வாழ்த்து தெரிவித்ததோட ஃபுட்பால் பிச்சில் மட்டும் இல்லாம கால்பந்துக்கு வெளியேயும் மார்செலோவுடன் நல்ல ஒரு நட்பு இருந்ததா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு. மார்செலோவின் டிரான்ஸ்பருக்கு துருக்கியின் ஃபெனர்பாச்சே அணி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 2023 ஏசியன் கப் ஆடுவதற்கான குவாலிஃபையிங் போட்டிகளின் கடைசி லீக் மேட்ச்ல ஹாங்காங் அணியை 4-0 வீழ்த்தி 5வது முறையா ஏசியன் கப் ஆடுவதற்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்காங்க. நேற்று நடைபெற்ற மற்றொரு குவாலிஃபையிங் போட்டியில் பங்களாதேஷ் அணியை 4-1 வீழ்த்தி 42 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையா மெரிட் முறையில் ஏசியன் கப் ஆட தகுதி பெற்றிருக்காங்க மலேசியா. 2007 ஏசியன் கப் டூர்னமெண்ட் தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் அணிகளுடன் இணைந்து நடத்தியதற்காக ஏசியன் கப் ஆட தகுதி பெற்றிருந்த மலேசியா 1980 பிறகு இப்பதான் முதன் முறையா குவாலிஃபையிங் மேட்சஸ்ல புள்ளிகளின் அடிப்படையில் ஏசியன் கப் ஆட தகுதி பெற்றிருக்காங்க. பார்சிலோனா அணியிலிருந்து 2 வருடத்திற்காக லோன் முறையில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் இணைந்த ஆண்டோயின் கிரீஸ்மேன் மீது கிரீஸ்மேன் அவைலபிளா இருக்கிற மேட்சஸ்ல குறைந்தது 45 நிமிடங்கள் ஆடுறதா இருந்தா 42 மில்லியன் டாலர்ஸ் தொகைக்கு பார்சிலோனா அணியிலிருந்து பெர்மனண்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அட்லெட்டிகோ மேட்ரிட். தற்பொழுது கிரீஸ்மேன் எதிர்பார்த்த அளவு ஃபார்ம்ல இல்லாததுனாலையும் வயசும் 30 ஆயிட்டதுனால உங்க ஆளை நீங்களே வச்சுக்குங்கன்னு ஒத்துக்கிட்ட 42 மில்லியன் டாலர்ஸ் பெர்மனன்ட் ரிலீஸுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நடைபெற்ற வேர்ல்டு கப் குவாலிஃபையிங் ஃபைனல் கடைசி போட்டியில் நியூசிலாந்து அணியை 1-0 வீழ்த்தி கோஸ்டரிக்கா உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸ்பெயின், ஜெர்மனி, ஜப்பான் அணிகளுடன் 4வது அணியா குரூப் இயில் இணைஞ்சிருக்காங்க. லிவர்பூல் அணியில் அபிஷியலா இணைந்திருக்கும் டார்வின் நியூனஸ் தனது டிரான்ஸ்பருக்கு மான்செஸ்டர் யுனைடெட் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்த நிலையில் லிவர்பூல் அணியில் இணைந்ததற்கான காரணத்தை தெரிவிச்சிருக்காரு. லிவர்பூல் அணிக்கு எதிராக ஆடும் போதும் லிவர்பூல் அணியின் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளை பார்க்கும் போதும் லிவர்பூல் பிளேயிங் ஸ்டைல் தனக்கு செட் ஆகும்னு ஃபீல் பண்ணதனாலையும் லிவர்பூல் அணியில் இருக்கும் ஸ்டார் பிளேயர்ஸுடன் இணைந்து ஆடுவது தனது பிளேயிங் ஸ்டைல இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. லோன் முறையில் கிறிஸ்டல் பேலஸ் அணிக்காக ஆடி வரும் செல்சி பிளேயர் கொனோர் கலாகர் டிரான்ஸ்பருக்கு இவர்டன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 8 வயது முதலே செல்சி அணியில் இருக்கும் கலாகரோட கான்ட்ராக்ட வருஷம் ரினியூ பண்ணிட்டு லோன்ல வேற கிளப்புக்கு ரிலீஸ் பண்றாங்களே தவிர இதுவரைக்கும் செல்சி அணி அவரை சரியா பயன்படுத்தவே இல்லை.
ஏஎஸ் மொனாக்கோ அணியிலிருந்து ரியல் மேட்ரிட் அணியில் இணைந்திருக்கும் சௌமினி தான் ரியல் மேட்ரிட் அணியை தெரிவு செய்ததற்கான காரணத்தை தெரிவிச்சிருக்காரு. கால்பந்து வரலாற்றில் தடம் பதிக்க நினைக்கும் தனக்கு ரியல் மேட்ரிட் அணியை விடவும் மிக சிறந்த அணி கிடையாதுன்றதில் உறுதியாக இருக்கிறதாகவும், அணியில் இருக்கும் மற்ற திறமையான வீரர்களுடன் இணைந்து தன்னால சாதிக்க முடியுன்றதுனாலேயே ரியல் மேட்ரிட் அணியை தேர்வு செய்ததா தெரிவிச்சிருக்காரு. ஏஎஸ் மொனாக்கோ அணியிலிருந்து வெளியேறும் போது பிஎஸ்ஜி அணியில் இணைவதற்காக எம்பாப்பே பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், தனக்கு ரியல் மேட்ரிட் அணியில் இணைவதுதான் விருப்பம்ன்றதுனால அதற்கு மதிப்பளித்து தன்னை வாழ்த்தி அனுப்பியதா தெரிவிச்சிருக்காரு. தக்காளி சௌமினியும் ரியல் மேட்ரிட் விட்டு பிஎஸ்ஜி வந்திருக்கணும், ரியல் மேட்ரிட் மொத்தமா சேர்ந்து எம்பாப்பைய தூக்கிலேயே போட்டிருப்பாங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.